வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலும் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பொதுவாக வந்துட்டு ஒவ்வொரு நோய்க்கும் தனிப்பட்ட கேள்விகள் தான் கேட்பாங்க. ஆனால் ஒரு சில நோய்கள் வந்துட்டு இன்டர்லிங்க்டு, இந்த நோய் இருந்துச்சுன்னா இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லை இதனால தான் இது வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்கும்னு சொல்வீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா, ஆஸ்துமாக்கும் கரப்பானுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இருக்கு? ஜென்ரலாகவே ரெண்டுமே அலர்ஜி அப்படின்ற மாதிரி நம்ம பொதுவாக விட்டுருவோம். ஆனால் இந்த ரெண்டு அலர்ஜிஸ்க்கும் சம்பந்தம் இருக்கா? ரெண்டுத்துக்கும் வேறு வேறு மருத்துவ முறை எடுக்கணுமா, இல்லை ஒன்று எடுக்கும்போது ஒன்று கியூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக இரட்டை பிள்ளைகளாட்டம், இந்த பிராங்கியல் ஆஸ்துமா இருக்கிறவர்களும் அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இந்த கரப்பான், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஏதாவது ஒன்று ஒருத்தருக்கு ஏற்பட்டது அப்படின்னா அதை முறையாக நாம் சிகிச்சை எடுக்கலைன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து இன்னொன்று வந்து ஏற்படும். யூஸ்வலாக ஒரு குழந்தை அவங்க வந்து பருவ வயது அடைவதற்கு முன்னாடி யூஸ்வலாக தைமஸ் கிளான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம மார்போட அந்த எலும்புகளுக்கு பின்னாடி, தட்டை எலும்புகளுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாண்ட் வந்து இருக்கும். அது யூஸ்வலாக எதற்காக இருக்குது அப்படின்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்குவதற்காக வந்து அது இருக்குது. ஒன்ஸ் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கிளாண்ட் வந்து டிஸப்பியர் ஆகிடும். அதாவது என்ன அப்படின்னா அந்த கிளாண்ட் அப்படியே வந்து கொழுப்பாக வந்து மாறி போயிடும். ஈவன் நம்ம ஆட்டோ இம்யூன் நிறைய விஷயம், இப்போ என்ன சொல்கிறது, ஒரு பிராங்கியல் ஆஸ்துமா, முடக்குவாதம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேஜர் கிளாசிஃபிகேஷன். ஈவன் சுகர் கூட எல்லாம் வந்து அந்த ஆட்டோ இம்யூன் நோய்களில் வருது. அந்த ஆட்டோ இம்யூன் நோய்களெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து இந்த தைமஸ் கிளாண்டுக்கு இருக்குது. இந்த தைமஸ் கிளாண்டை சார்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான புரதம் வந்து சுரக்குது, அதாவது தைமிக் ஸ்ட்ரோமல் லிம்ஃபோபாய்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இதோட மெயின், இது ஒரு வகையான புரதம், இதுதான் வந்து இந்த கரப்பானையும் இந்த பிராங்கியல் ஆஸ்துமாவையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த புரதம் வந்து நமக்கு இந்த மாதிரி அலர்ஜிஸ் ஏற்படும் பொழுது, சப்போஸ் ஒருத்தருக்கு பிராங்கியல் ஆஸ்துமாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பிராங்கியல் ஆஸ்துமா இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது பிளட்டில் வந்து சர்க்குலேட் ஆகி அது ஸ்கின்னை வந்து போய் ரீச் ஆகும். ஸோ ஸ்கின்னை போய் ரீச் ஆகிறப்ப ஸ்கின்னில் அது ப்ரொடியூஸ் ஆகும் இந்த TSLP அப்படிங்கிறது. ஸோ அது ப்ரொடியூஸ் ஆகிறப்ப நார்மலாகவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரப்பான், ஸ்கின் இச்சிங் போன்றவை வந்து வெளியே ஏற்படும். அதே மாதிரி யாருக்கு வந்து ஒரு கரப்பான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கரப்பான் இருக்குது அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்க ஸ்கின்லேருந்தும் இந்த வந்து இந்த TSLP அப்படிங்கிறது உற்பத்தி ஆகி அது இரத்தத்தின் வழியாக வந்து உடம்பு முழுதும் பரவும். ஸோ அந்த மாதிரி அது நுரையீரலுக்கு போய் இருக்கிறப்ப அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜன்ஸ், ஒரு அலர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்ததுன்னா நம்ம உடம்பு வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் பார்த்திங்களா. ஆனால் இவங்க விதத்தில் வந்து அந்த ஆன்டிபாடிஸ் சரியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் அவங்களுக்கு பிராங்கியல் ஆஸ்துமாவை வந்து வெளிப்படும். யூஸ்வலாக பிராங்கியல் ஆஸ்துமானா நம்ம பலமுறை பேசியிருக்கோம், பிராங்கியல் ஆஸ்துமா வந்து அது வந்து பரம்பரை சார்ந்து வரக்கூடிய விஷயம் அப்படின்னு. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, இல்லையே எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெர்மடைட்டிஸ், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டோபிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகளோட அந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ணுற முன்னாடி அந்த குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தை பெண் குழந்தை இருவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரப்பான், அது ஒரு வகையான கரப்பான் குழந்தைகளுக்கு வருது. அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் ஒரு மாதிரி தடிப்பாட்டை வரும், மோஸ்ட் ப்ராப்ளி கருப்பாக வந்து வராது. அது சரியான முறையில் நம்ம கையாளலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா பிராங்கியல் ஆஸ்துமா வரும். அவங்களுக்கு மேபி அந்த கரப்பான் வந்து போயிடலாம், ஆனால் அந்த ஃப்யூச்சரில் அந்த இது வந்ததுனால அந்த ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிராங்கியல் ஆஸ்துமா வந்து ஏற்படும். ஸோ யூஸ்வலாக இதுவே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டோபிக் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டோபிக் ஒரு இடத்துல இருந்து அந்த அட்டோபிக் இது வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகுது அப்படின்னு. ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிகிச்சை முறை கரெக்டாக இருக்கணும், ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். அது மாதிரி பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம், ஒருத்தருக்கு சரும சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னு. அதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன், ஏன்னா நம்ம சருமமும் சுவாசிக்குது. நம்ம இருதயத்தில் அந்த பலகீனம் ஏற்படும் பொழுது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் குறையும் பொழுது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பிராங்கியல் ஆஸ்துமாலேயே குறையும் போது அடுத்து இந்த இது அந்த வேலைகளை தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அது பாதிப்படையுது. ஸோ அந்த விதத்திலையும் ரெண்டும் ஒன்றுக்கொன்று வந்து தொடர்புடையது. ஸோ இதைத்தான் வந்து சித்தர்கள் வந்து தெளிவாக வந்து தன்னோட பாடல்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தானமுள்ள சேத்துமன்தான் இலகில் கரப்பான் விரணதோடம். இங்கே சேத்துமம் அப்படிங்கிறது நுரையீரல் சம்மந்தப்பட்ட அந்த சளி பிரச்சனை. இந்த மாதிரி வர்றப்ப என்னென்னா கண்டிப்பாக அது வந்து கரப்பான் போன்ற எக்ஸிமா போன்ற புண்களையோ பிரச்சனைகளையோ கொண்டு போகணும். அதனால் கரப்பானானும் சரி பிராங்கியல் ஆஸ்துமான்னு சொல்லி ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் தான், ரெண்டையும் பிரிக்க முடியாது.
ஒருத்தருக்கு கரப்பான் சரியாக நம்ம ட்ரீட் பண்ணலைன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக, குறிப்பாக குழந்தைகளுக்கு ஃப்யூச்சரில் அது பிராங்கியல் ஆஸ்துமாவாக வரும். அதுமாதிரி ஒருக்கு பிராங்கியல் ஆஸ்துமா இருந்தது, நம்ம வெறும் ப்ராங்கோடைலேட்டர் அந்த விதத்தில் மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சரும பிரச்சனையான கரப்பான், கான்டாக்ட் டெர்மடைட்டிஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிமாவோ வருவதற்கு வாய்ப்புகள் 99% ஏற்படும். ஓகே மேம், நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சி வந்துட்டு ஆஸ்துமா அண்ட் தென் கரப்பான் ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மேம். பொதுவாக வந்துட்டு ரெண்டு நோய்களுக்குமே புரிதல் இல்லைன்னு தான் சொல்லணும். இது ஏதோ ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்துட்டு அதுக்கு மேலும் மேல் பூச்சி மட்டும் பூசினா போதும்னு நினைப்பாங்க. அதே போல் ஆஸ்துமாவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னு நினைப்பாங்க. இப்போ கொஞ்சம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி பற்றி ஒரு அவேர்னஸ் வந்தாலும் முன்னொரு காலத்தில் அதை பற்றின அவேர்னஸ் கிடையாது. ஸோ ரெண்டுமே ஒழுங்காக ட்ரீட் பண்ணலன்னா வேறு விதமாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் என்ன மாதிரியான குறிகுணங்கள் நம்ம வச்சு தெரிஞ்சுக்கலாம் இதுதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தருக்கு வந்து குழந்தைகளுக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து எங்கேயோ போனாங்க, இந்த காணாக்கடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்கேயோ கடித்த மாதிரி இருக்கும், தடிப்புகள் ஏற்பட்ட மாதிரி இருக்கும், அதெல்லாம் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் கூறியது தான். அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனால் தான் அந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் தான். கொசு கடித்த மாதிரியும் சில பேருக்கு வந்து வரும். நம்ம சொல்லுவோம் கொசு கடித்தது, இந்த கொசு கடித்த இடம்லாம் இந்த மாதிரி மாறிடுச்சுன்னு. ஸோ அதுவும் ஒரு வகையான அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் தான், ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸிமா தான். அது பிராங்கியல் ஆஸ்துமா அப்படிங்கிறது யூஸ்வலாக குழந்தைகளுக்கு டக்குன்னு நம்ம வெளிப்படுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தைமஸ் கிளாண்ட் வந்து அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இன்றைய கால சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு சளி பிடிச்சாலே நம்ம மருத்துவர்கள்ட்ட போனோன்னா அவங்க உடனே ப்ராங்கோடைலேட்டரும் இன்ஹேலர் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அதை க்ரானிக்காக அந்த குழந்தைகள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிராங்கியல் ஆஸ்துமாட்டிக் பேஷண்ட்டாக வந்து உருவாகும் நிலைமை ஏற்படுது. ஆனால் பிராங்கியல் ஆஸ்துமாங்கிறதுக்குரிய ட்ரிகரிங் ஃபேக்டர் அவங்களுக்கு வந்து ஜீன் சார்ந்து இல்லைன்னா சிறு வயதில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஒரு 16 வயது 17 வயது அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்களுக்கு அந்த பிராங்கியல் ஆஸ்துமாட்டிக் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லாருக்கும் வந்து அப்படியே பயங்கரமாக மூச்சு வாங்குறது அப்படின்லாம் இருக்கவே இருக்காது. ஃபஸ்ட்டு விஷயம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமிக் அப்படிங்கிற கண்டிஷன், ரத்தச்சோகை, மூச்சு விடுறதுல சிரமம், இந்த மாதிரி விஷயம் வந்து ஏற்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெஞ்சை வந்து யாரோ இறுக்கி பிடிப்பது போல், யாராவது நம்மளை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டா நம்மளால் மூச்சு விட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். மார்பின் மைய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அடைத்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நம்ம சுவாசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா வாய் திறந்து அந்த மாதிரி சுவாசிக்கணும் அப்படிங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராங்கியல் ஆஸ்துமாட்டிக்கில் ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பலமுறை ஒன்று சொல்லியிருக்கோம், நம்மளோட லங்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் பீக் ஃப்ளோ மீட்டர். ஸோ பீக் ஃப்ளோ மீட்டர் பார்த்து நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோம், அதில் ரெட்டில் இருக்கோமா, எல்லோவில் இருக்கோமா, க்ரீனில் இருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோனாலே ஓரளவுக்கு நம்ம லங்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். அது மாதிரி ஸ்லீப்பிங் படுக்க வச்சுட்டு நம்ம மார்பு பகுதி உயர்றதை வந்து பார்க்கணும் சார். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 16-18 தடவை இருந்தது அப்படின்னா ஓகே நார்மல், அதையும் மீறி இருந்தது அப்படின்னா ஒரு நிமிடத்திற்கு மேலே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாசம் வந்து முழுமையாக இல்லை. ஸோ இது நமக்கு பிராங்கியல் ஆஸ்துமாவா அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உடனே வீசிங் வராது, அது லேட்டஸ்ட் ஸ்டேஜ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் விஷயம் நம்ம யோசிக்கணும், சின்ன வயசில் நமக்கு கரப்பான் இருந்ததா அப்படிங்கிறத யோசிக்கிறோம். இல்லை பரம்பரை சார்ந்து நமக்கு ஏதாவது பிராங்கியல் ஆஸ்துமா பிரச்சனையாக இருக்கா அது இருந்தா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். இன்னொரு விஷயம், பிராங்கியல் ஆஸ்துமா பிராங்கைட்டிஸ், பிராங்கைட்டிஸ்னு வரப்ப சிஓபிடி, நம்ம இருக்கக்கூடிய வேலைகள், நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள் அதிகமாக தூசி இருக்கக்கூடிய இடமா, ரொம்ப டஸ்ட் பொல்யூஷன் வரக்கூடிய இடமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்து இது பண்ணோம்னா நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஏன்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பலரும் வந்து இந்த பிராங்கியல் இந்த ப்ராங்கோ டைலேஷனும் ஆகி எம்ஃபைசிமா ஃபார்ம் ஆகி அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வர்றாங்க. ஏன்னா இவங்க ப்ராங்கோ டைலேஷன் வெறும் மருந்துகள் மட்டும், அதை கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்லேயே இது பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் லாங்காக வந்து ஒரு பிராங்கியல் ஆஸ்துமாட்டிக் பேஷண்ட்டாவோ இல்லை கரப்பான் நோயாளியாகவோ இருக்க வேண்டிய அவசியம் 100% இருக்காது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? வணக்கம் சொல்லுங்க. எனக்கு வந்து மேடம் கீழே தவறி விழுந்து இடுப்புல வந்து பால் உடஞ்சு வச்சு மேடம். ஓகே.
ஆமா, பால் உடஞ்சிச்சுன்னா ஆபரேஷன் பண்ணாங்க. ஆபரேஷன் பண்ணிட்டு ஆபரேஷன் பண்ணது ரெண்டாவது பண்ணி செட் ஆகல அப்படி, அதாவது பண்ணிட்டாங்க, பண்ணி ரெண்டாவது அது செட் ஆகல அப்படின்ட்டு மறுக்க திரும்ப ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க மேடம். ஓகே. ஆமா, பண்ணிட்டு அது ஒரு ஒரு மாசத்துலயே அந்த இடத்துல வந்து கீஸ் அதாவது தலை வலி ஆரம்பிச்சிருச்சு மேடம். சரி. உடம்பு பூரா தலை வச்சு எல்லா பிற மறுக்க டாக்டர்கிட்ட போறேன், டாக்டர் வந்து அத உங்களுக்கு செட் ஆகல மறுபடியும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். ஓகே. ஆமா, செஞ்ச உடனே மறுபடியும் எடுத்துட்டாங்க, எடுத்துட்டு செஞ்சுட்டாங்க. இப்ப மேற்கொண்டு அந்த இடத்துல வந்து 2017 ஆபரேஷன் எங்க இருக்கு மேடம்? ஓகே. ஆமா, இப்ப வந்து அந்த இடத்துல வந்து அந்த பொட்டு பொட்டா அந்த தலை வடிஞ்சுட்டே இருக்கு மேடம். அது இருக்க மாட்டேங்குது. அது எதுனால மேடம்? வலது பக்கமா இடது பக்கமா? அதாவது வலது பக்க இடுப்பு பகுதியில அந்த தொடை எலும்போட தலை அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா பிராக்சர் ஆயிடுச்சு, அப்படிதானே சொல்றீங்க? ஆமா மேடம். ஓகே. இப்ப ஆனா அங்க போட்டிருந்த அந்த பிளேட் இப்ப எடுத்துட்டாங்க, கூடவும் இல்ல. அது கூடிருச்சா? கூடிருச்சா? ஐயா, அந்த இது அந்த பால் இருக்கு பாத்தீங்களா, பிராக்சர் ஆயிருந்தது கூடி இருந்ததுன்னு உங்க டாக்டர் சொன்னாங்களா இல்லைன்னு சொன்னாங்களா? வெளிய சளமா வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க பண்ணுறப்ப திருப்பி ரீசர்ஜரி பண்ணணும்னா ரீசர்ஜரி பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த இன்ஃபெக்ஷனை ட்ரைன் பண்ண முடியும்னா ட்ரைன் பண்ணுவாங்க, இல்லை இன்ஃபெக்ஷன் அந்த ஊண்ட் அந்த புண்ணு எந்த அளவுக்கு டெப்த்தில் இருக்குன்னு பார்த்து அந்த புண்களை ஆறுவதற்குரிய மருந்துகள் கொடுப்பாங்க. உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா? கிடையாது மேடம். சர்க்கரை நோய் இல்லை. அப்போ கண்டிப்பாக நீங்கள் காலம் தாழ்த்தாதீங்க, உடனே மருத்துவரை அணுகி அது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அந்த இன்ஃபெக்ஷன் மற்ற இடத்துக்கு பரவாமையும் இருக்கும், அதே மாதிரி மற்ற செல்கள் பாதிப்படைஞ்சு நெக்ரோசிஸ் அடைஞ்சுது அப்படின்னா ஏதாவது ஒரு உறுப்புகள் செயலிழக்கக்கூடிய தன்மை கூட ஏற்படும். அதனால் காலம் தாழ்த்தாதீங்க சகோதரரே, உடனே சென்று மருத்துவரை பார்த்து அந்த இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணுவதற்கு வழிவகை பாருங்க. நன்றி. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் அம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேம், என் பேர் வந்து அம்மா. எங்கிருந்து கால் பண்றீங்க அம்மா? நாங்க கேகே நகர்ல இருந்து கால் பண்றோம் மேம். ஓகே ஃபைன் மா. இது யாருக்கான கேள்விமா? மேம், எனக்கான கேள்விதான் மேம். உங்க வயசு? எனக்கு 25 மேம். ஓகே மா, டாக்டர் நேப்பில தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் அம்மா, சொல்லுங்க மா. மேம், எனக்கு வந்து ஒரு 4 மந்தா வந்து பீரியட்ஸ் ஆகல மேம். ஓகே. நாங்க இது வந்து தைராய்டு டெஸ்ட் பண்ணா தைராய்டு இருக்கு அப்படினு சொல்லிட்டாங்க மேம். இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? ஆமா மேம். T3 வந்து 2.78 இருக்கு, T4 வந்து 0.987 இருக்கு மேம். TSH 10.7 இருக்கு மேம். ஓகே. இப்போ வந்து நான் என்ன டேப்லெட் எடுக்க சொன்னாங்க மேம், ஆனா எனக்கு டேப்லெட் இல்லாம நான் யோகா பண்றேன் மார்னிங், எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஃபுட் ஹேபிட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே. அதே மாதிரி தனியா தண்ணி மார்னிங் வெறும் ஸ்டொமக்ல வந்து தனியா தண்ணி கொதிக்க வச்சு காலையில நைட்டும் அது குடிக்கிறேன் மேம். வெரி குட். இப்போ எனக்கு பீரியட்ஸ் ஆகல மேம், 4-5 மந்தா. இப்போ எனக்கு பீரியட்ஸ் வரதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்குமா மேம்? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த தைராய்டால் ஆக்சுவலாக யூஸ்வலாக நாங்கள் நாடி பார்க்குறப்ப நாங்கள் பேஷண்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த கர்ப்பப்பை செனப்பை அதே மாதிரி தைராய்டு இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஆனால் தைராய்டால் உங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கா, இல்லை பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கனால தைராய்டு பிரச்சனை ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம நாடி பார்த்து தான் சொல்ல முடியும். பட் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் ப்ராப்பராக தான் ஃபாலோ பண்ணுறீங்க. இது எவ்வளோ காலம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? அதையும் பாருங்க. தைராய்டு பெராக்சிடேஸ் ஆன்டிபாடி அப்படின்னு இருக்கும், ஸோ அதே அந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் பாருங்கள். ஏன்னா நீங்கள் என்ன வகை ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கொள்ளணும். அதுக்கடுத்து இந்த மாதிரி இருக்கப்போ கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்து போஸ்ட்பான் ஆகும்.
ஸோ பீரியன்ஸ் போஸ்ட்போன் ஆகுதுன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஹீமோக்ளோபின் இருக்கா, அப்படி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கான்னு பாருங்கள். நல்லா உணவில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு அந்த மாதிரி விஷயம் வந்து எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இன் அடிஷன் டு தட், அதாவது இப்போ கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் இது சாப்பிட்றனால என்னென்னா பீரியட்ஸ் வரலாம், பட் இது மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. வேணுமா கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் மூன்று வந்து பார்த்தீங்கன்னா 1 1/2 கால் அப்படிங்கிற அளவில் ரேஷியோவில் எடுத்துகிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்பூன் எடுத்து தேன் கலந்து சாப்பிட்லாம். இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பீரியட்ஸ் வரும். அதாவது என்னென்னா இது எடுக்கிறப்ப பாடி கொஞ்சம் அப்படி அந்த மெட்டபாலிசம் ஜாஸ்தியாகும், கர்ப்பப்பைக்கு ஓடக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாகும், பீரியட்ஸ் வருமே தவிர அது ஒரு முழுமையான பீரியட்ஸ் கிடையாது. எப்படி நம்ம ஹார்மோனல் பில்ஸ் எடுக்கிறப்ப வரக்கூடிய ஆன்ஓவுலேட்ரி பீரியட்ஸோ அதே மாதிரியான ஒரு பீரியட்ஸ் தான். ஆனால் உங்கள் நீங்கள் இந்த செய்யக்கூடிய இந்த சூரிய நமஸ்காரம், தனியா தண்ணி இதோடு சேர்ந்து முறையான நீங்கள் மருந்துகளும் சித்த மருந்துகள் அற்புதமான மருந்துகள் இருக்குது. ஸோ அதை எடுத்து நீங்கள் படிப்படியாக குறைத்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக லைஃப்பை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாமா. நன்றி. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா. நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, டிவி பார்த்து பேச வேணாமா, ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் பசுபதி. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நாங்க திருநெல்வேலியில இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான்மா. உங்க வயசு சார்? 60. பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 60 வயசு ஆகுது. எனக்கு வந்து இதய துடிப்பு கம்மியாயிட்டுன்னு ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேஸ் மேக்கர் வச்சாங்க. ஓகே, அது அதுக்கப்புறம் ஒன்று மாத்திரை கொடுத்தாங்க, ப்ரெஷர் இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நார்மலாக தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. ஆனால் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ப்ரெஷர் செக் பண்ணும்போது 140/90 இருந்துச்சு. ஓகேங்கய்யா. இப்போ நேற்று வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணால் 150/60 இருந்துச்சு. ஓகேயா, அதனால ஏதாவது பிரச்சனையாம்மா? அதாவது சமீப காலமாக WHO கொடுத்துருக்க கைட்லைன்ஸ் படி ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருக்கக்கூடிய, அதாவது பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 140/90 அப்படிங்கிறது நார்மலான பிளட் ப்ரெஷர் தான். அது மாதிரி 150 மேலே இருக்கு, கீழே 60 இருக்கு அப்படின்னா, மேலே 150 இருக்குது ஓகே, யூஸ்வலாக மேலே இருக்குது அந்த தற்காலிகமான ஒரு விஷயம். ஆனால் உங்களோட வயதுக்கும் நீங்கள் எடுக்கிறதுக்கும் அது ஒன்றும் அவ்வளோ பெருசு ஒன்றும் கிடையாது. கீழே 60 அப்படிங்கிறத மட்டும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் 70 அந்த மாதிரி இருக்கணும். மேபி உங்கள் ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ் கம்மியாக இருக்கலாம், சோடியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் 60 வந்து ஏற்பட்டுருக்கலாங்கய்யா, அவ்வளோதானே தவிர இது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் பாரதி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? வணக்கம் பாரதியம்மா சொல்லுங்க. சளி அப்படியே வந்து தொண்டையில அப்படியே சளி இருக்கிற மாதிரி இது, உடனே இரும்பல் வருது, அப்புறம் சளி வருது, இதே மாதிரி தொடர்ச்சியா ஒரு மாசமா அதே மாதிரி இருக்குது. எவ்வளவு காலமா இருக்கு? 1 மாசமா இருக்குது. சரி, ஓகே, கரெக்டா. அப்படியே வந்து இரும்பினம்னா அப்படியே ஒரு மாதிரி பழவழு சளி மாதிரி வருது, அப்புறம் திரும்ப அதே சளி தொடர்ந்ததுன்னா திரும்ப அதே மாதிரி இரும்பல் வருது, அப்படியே சளி வருது. இந்த இருமல் எந்த நேரத்துல அதிகமா வருதுமா? அதிகமா வருது நைட்ல வருது, இரவு படுக்கும் பொழுதுதான் அந்த இருமல். பகல்ல இருமல் வர்றது கிடையாது? பகல்ல வருது, எப்பயாச்சும் ஒரு முறை பகல்ல வரும், நைட்லதான் படுத்தோம்னா உடனே வருது. ஓகே, இந்த 1 மாதத்திற்கு முன்னாடி ஒரு 2 மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் இல்ல இந்த மாதிரி கோவிட் இந்த மாதிரி ஏதாவது வந்ததா? அதெல்லாம் எதுவுமே வரல. வேற சுகர் ஏதாவது இருக்கா? சுகர் எல்லாம் நான் செக் பண்ணலைங்கம்மா, சுகர் எல்லாம் என்னன்னு இல்ல. ஓகே, வேற நாட்பட்ட தொந்தரவு, நாட்பட்ட சளி தும்மல் அந்த மாதிரி விஷயம் ஏதாவது இருக்கா? எப்பயாச்சும் ஒரு முறை மூக்குல அதே தண்ணியா ஒழுகும், அது தண்ணியா ஒழுகுச்சு, அப்புறம் வந்து வேது பிடிக்க சொன்னாங்கன்னா அப்புறம் வேது பிடிச்சு அது நின்னது, நின்ன பிறகுதான் இந்த மாதிரி இருக்குது. இது எப்ப ஏற்பட்டது?
இந்த காலகட்டத்துல மோஸ்ட் ப்ராபபிலி நமக்கே தெரியாது, பல பேருக்கு நமக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு, சில பேருக்கு மைல்டா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மூக்கில் நீர் வடிகிறது, தும்மல், இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்போட இருக்கும். ஈவன் ஃபீவர் கூட வந்து வந்திருக்கவே வந்திருக்காது. சிலருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு டெம்பரேச்சர் கூட வந்து அந்த அதிகமாக உடம்பு உஷ்ணம் இருக்கிறது வந்து கூட ஒரு அரை நாட்கள் அந்த மாதிரி இருக்கும், ஒரு நாட்கள் இருக்கும். மாத்திரை போட்டு சிலருக்கு சரியாயிருக்கும், மாத்திரை போடாமல் சிலருக்கு சரியாயிருக்கும். ஆனால் அதற்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் மேபி அந்த நேரத்தில் ஏதாவது மருந்துகள் எடுத்திருக்கலாம், ஆன்டிஹிஸ்டமின் மாதிரி, ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளே போயிருக்கலாம். ஸோ உள்ளே போனது நுரையீரலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலைனாலும் மைல்டாக அந்த சளிகளை வந்து கரைத்து இன்ஃபெக்ஷன் பண்ணி வெளியே தள்ளக்கூடிய தன்மை ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதனால தான், ஏன்னா ரொம்ப நாள் இல்லை, இந்த இதை தொடர்ந்து ஏற்பட்டு இந்த ஒரு மாத காலம் மட்டும் இருக்குன்னா இந்த பிரச்சனை தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன அப்படின்னா உணவில் பாலை வந்து தவிர்த்துடுங்க. ஆடாதோடை இருக்குது பார்த்தீங்களா, ஆடாதோடை மணப்பாகு, யூஸ்வலாக அதோட ப்ரிப்ரேஷன்ஸ் நான் சொல்லியிருப்பேன், அந்த ஆடாதோடை மணப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஆடாதோடை கஷாயமாகவும் ஆடாதோடை குடிநீராகவும் எடுத்துக்கலாம். பட் குடிநீரோடு எடுக்கிறப்ப ஆடாதோடை பனவெல்லம் சேர்த்து மணப்பாக நீங்கள் எடுக்கிறப்ப கொஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, அயன் ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு வந்து கிடைக்கும், அந்த கழிவுகளும் வந்து வெளியே வரும். ஸோ இதை ஒரு தொடர்ந்து ஒரு 15 நாட்கள் வந்து செஞ்சு கொண்டு வாங்க. 15 நாட்களில் உங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா மேற்கொண்டு மருந்துகள் தேவையில்லை. குறையுதுமா, ஆனால் முந்திக்கு இப்போ குறைஞ்சிருக்கு, இன்னும் சரியாகலை அப்படின்னா முறையாக வந்து மருத்துவரை பார்க்கறது தான் சிறந்த விஷயமா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். வணக்கம் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஜெயராம் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? விழுப்புரம். விழுப்புரம் மேடம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? 33 மேடம். ஓகே பேசலாம் சார், டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மிஸ்டர் ஜெயராமன், சொல்லுங்க சார். மேடம் எனக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது. சரிங்க சார். நான் குழந்தை பாக்கி இல்லை எங்களுக்கு. ஓகே. இது நாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் பண்ணி எடுத்து பார்த்தோம். ஓகே. அது வந்து அவங்களுக்குனா கரெக்டா இருக்கு. எனக்கு வந்து கவுண்டிங் கம்மியா இருக்கு சொல்லி மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. கவுண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு? 48 இருக்கு. 48 மில்லியன்ல இருந்து 50 மில்லியன்குள்ள இருக்கு. இருக்குதுங்க. ஓகே. அந்த அதனுடைய நகரும் தன்மை அதெல்லாம் நல்லா இருக்கா? அதோட அமைப்புகள், தலை, அந்த உடம்பு, வால், அதெல்லாம் நார்மலா இருக்கா? மாத்திரைகள் சாப்பிட்ட பிறகு எண்ணிக்கையில அதிகமாச்சா? இப்போ கொஞ்சம் கவுண்டிங் கொஞ்சம் பரவாயில்ல மேடம். ஆனா இன்னும் மறுபடியும் அது ரிசல்ட் வரல எங்களுக்கு. ஓகே, ரிசல்ட் வரல. ஆனால் உங்கள் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை? ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி, 40 வருடங்களுக்கு முன்னாடி அந்த நார்மல் கவுண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நார்மலாகவே வந்து 180 மில்லியன் அந்த மாதிரி இருந்தது. பட் இன்றைய தேதியில் நார்மலாக ஒருத்தருக்கு இருக்கணும் கவுண்ட்ஸ்னாலே அது 40 மில்லியனே போதுமான அளவு தான். உங்களுக்கு 48-50 மில்லியன் இருக்குது அப்படின்னா ஓகே. ஆனால் அந்த இருக்கக்கூடிய அந்த அளவுகளும், இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது, இது நோய் நிலை இல்லை கம்மியாக இருக்கிறது மாதிரி அப்படி பிரச்சனை கிடையாது. ஆனால் இருப்பதும் நல்லா ஆக்டிவாக இருக்கணும், நல்லா 50-70% மேலே அந்த விந்தணுக்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா நீங்கள் மூட்டை தூக்கும் வேலை செய்கிறதுனால இரவு பணி உங்களுக்கு அதிகமாக இருக்குமா? இரவு பணி? ஓகே. ஏன்னா கொஞ்சம் வந்து அந்த இரவு டயத்தை வந்து இரவு பணியை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கொள்ள பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னே உங்கள் ஹார்மோன் வந்து கரெக்டாக கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து வந்து குளிங்க. அதே மாதிரி எண்ணெய் தேய்க்கும் பொழுதும் அந்த தொப்புளுக்கு கீழ்ப்பகுதியிலும் தொடைக்கு மேல் பகுதியிலும் எல்லா பகுதிகளிலும் நல்லா நல்லெண்ணெய் வந்து தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்திலேருந்து 1 மணி நேரமாவது கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீரான வெந்நீரில் குளிங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு தினமும் இரவு வந்து ஒரு செவ்வாழை அரை டம்ளர் பசும்பால், ரொம்ப கிடையாது, அரை டம்ளர் பசும்பாலில் மட்டும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மருந்துகள் எடுக்கணுங்கிற அளவுக்கு கண்டிப்பாக அவசியம் கிடையவே கிடையாது. அந்த இது ரொம்ப ஆக்டிவாக இல்லை, அதோட மார்ஃபாலஜிக்கில் அதோட அமைப்பில் வந்து ஏதாவது குறைபாடு இருந்தால் தான்,
அணு இந்த அணுக்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம்தான். ஸோ உங்கள் உடல் சூட்டை குறைக்கும் வகையில் வந்து நீங்கள் உணவு முறைகள் பாதாம் பிசின் பாதாம் போன்றவை எடுத்து வந்தாலே போதும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க சார். நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் செல்வி, நான் மஸ்தர்லேருந்து கால் பண்ணேன். ஓகே செல்வி, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு அதுதான், எனக்கு வயசு 52. ஓகே ஃபைன்மா, தொடர்ச்சியாக பேசலாம். என் மகன் வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சாரு, அப்போ வந்துட்டு ஜென்ரல் செக்அப் கூட்டணும் போனாரு. போனா கட்டி இருக்கு தொண்டிலன்னு சொல்லிட்டு, கேன்சர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க உடனே டக்குன்னு. இப்போ 2 வருஷமா வந்து அலர்ஜி மாதிரி வருது, அது டாக்டர் கிட்ட போனா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ன்றாங்க. அந்த மருந்து எடுக்கிற வரையிலும் சரியா இருக்கு, ஆனா மருந்து ஆயிடுச்சுன்னா மறுபடியும் எனக்கு வருது. தைராய்டு கிளாண்டும் எடுத்தாச்சு, தைராய்டு மாத்திரை வந்து 200 போடுறேன். இல்லம்மா, இப்ப இந்த தொண்டையில உங்களுக்கு கட்டிகள் இருந்தது, கேன்சர் கட்டி இருந்ததுன்னு சொன்னது, தைராய்டுல கட்டி இருந்து தைராய்டு எடுத்துட்டாங்களா? கிருமிகள்னா எதுக்காக பாத்தீங்க? கிடையாது, நம்மள வைரல் லோட தான் வந்து குறைக்க முடியும், பட் நெகட்டிவ் பண்ண முடியாது. அதே மாதிரி நவீன மருத்துவத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா வேக்சின் தான் அவைலபிளா இருக்கு, வருவதற்கு முன்னாடி வேக்சின் அவைலபிளா இருக்கு, அதை ஃபுல்லா வந்து கிளியர் பண்ற மாதிரி கிடையாது. ஹெபாட்டிட்டிஸ் பி இருந்தது அப்படின்னா அது அடுத்தவர்களுக்கு, அதாவது உங்க உடம்புல எந்த அளவுக்கு ஆன்டிபாடிஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க முடியும், சரியா? ஸோ அதற்கு வந்து எதற்காக உங்களுக்கு மருந்துகள் கொடுத்தாங்க, மேபி வைரல் லோடை குறைக்க கொடுத்தாங்களா என்ன அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஹெப்பாட்டிஸ் பி இருந்ததுன்னா உங்களுக்கு ஹெப்பாட்டிஸ் பி உடம்புல இருக்க தான் செய்யும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அது அந்த ஹெப்பாட்டிஸ் பியை தொடர்ந்து தான் வந்திருக்கு, ஓகேவா? அதுக்கு அதற்குரிய விஷயத்தில் வந்து நம்ம ஸ்கின்க்கு மருத்துவம் எடுக்கிறத விட அந்த வைரல் ஃபங்க்ஷன், அந்த கல்லீரல் வந்து நிலை வந்து நல்லா செயல்படக்கூடிய அளவுக்குல பார்க்கணும். ஸோ யூஸ்வலாக இப்போ உங்கள் உங்கள் பையன்ட்ட சொல்லி, ஆக்சுவலாக இப்போ எம்எஸ் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்தாங்களா, அதில் எல்டிஹெச் இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க, ஓகேவா? சரிங்க மேம். எல்டிஹெச் நார்மலா இருக்கா? இல்ல அதுல இருக்கக்கூடிய 7 மாத்திரை போடுறோம் மேம், அது வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் போட்டாங்க, அது போட்டா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. அது ஏதாச்சும் தொடர்ச்சியா போட்டா அது ஏதாச்சும் எனக்கு ப்ராப்ளம் வருமா? இல்ல, ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற மருத்துவ முறைக்குரியதை நான் வந்து அது விளக்கம் தர முடியாது. எங்களுடைய நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவ முறையில இந்த ஹெப்பாட்டிஸ் பிக்கு எந்த வகையான சிகிச்சை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைரல் லோட குறைக்கிற மாதிரி வந்து கண்டிப்பாக சிகிச்சை இருக்கும். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இதில் பெரிதும் பாதிக்கப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் தான். ஸோ ஏன்னா கல்லீரலுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்கக்கூடாது, ஃபியூச்சரில் வந்து லிவர் சிரோசிஸ் அப்படின்னு இருக்கு, ஸோ அந்த இது வரக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய அந்த பேராமீட்டர்ஸ் எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி எல்லா பேராமீட்டர்ஸும் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க சொல்லுங்கள். ஸோ அதை சீராக வைத்து கொள்ளும் வகையில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப கண்டிப்பாக ஸ்கின் ப்ராப்ளமோ நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து சரியாகும். அலர்ஜி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நான் சொல்லக்கூடிய இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்டிஹெச் இதெல்லாம் எடுத்துட்டு, அதே மாதிரி உங்களோட இந்த ஹெப்பாட்டிஸ் பி பேனல் அப்படின்னு ஒன்று ஒரு டெஸ்ட் இருக்கும், உங்கள் பையன்ட்ட சொன்னால் அது தெரியும். அந்த ஹெப்பாட்டிஸ் பி பேனல் வந்து எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் பையனையும் நேரில் அழைச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக இந்த எல்லாவற்றிற்கும் ஒரு சிகிச்சை தடப்படும். நன்றிம்மா. ஓகேம்மா, தேங்க் கால் பண்ணதுக்கு. டாக்டர், உங்களை நேரடியாக சந்திக்கிறது வந்து எங்கே வந்து சந்திக்கலாம், உங்கள் கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவமனை டி நகரில் இருக்குது. இதை தவிர்த்து மாவட்டங்களில் திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர்,
திருவள்ளூர், வெள்ளூர், அதே மாதிரி புதுச்சேரி போன்ற இடத்திலும் வந்து ஹெல்த் சென்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ மாதம் இரண்டு முறை வந்து அங்கே வந்து விசிட் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் வரும் வியாழக்கிழமை 22ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரிலும், 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலும் யூஸ்வலாக கேம்ப் விசிட் இருக்குது. அந்த ஹெல்த் சென்டர் வந்து விசிட் பண்ணால் அருகாமையில் இருப்பவர்கள், இப்போ இந்த அம்மா ஒருத்தர் திண்டிவனத்துலேருந்து பேசுகிறாங்க, ஸோ அவங்கெல்லாம் வந்து புதுச்சேரியில் வந்து பார்க்கலாம். வரும்பொழுது அவங்களோட பழைய ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் குமார். குமார் மேடம், நான் மயிலாடுதுறை மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகே குமார், இது யாருக்கான கேள்வி? என் மகனுக்காக மேடம். அவரோட வயசு? வயசு 3 வயசு ஆகுது மேடம். ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. சரி மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க, உங்க குழந்தைக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல மேடம், அவன் குழந்தை 3 வயசு ஆகுது மேடம். ஓகே. அவனுக்கு வந்து ஈரன் போகும்போது அந்த ஈரன் போற இடத்துல வந்து அடக்கு மீறி வருது மேடம். அடைக்கிற மாதிரி வலி ஏற்படுது அவருக்கு. அவன் ஈரன் போயிட்டே இருக்கான், வலிக்குன்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு ஈரன் அடுத்து தேவை மாட்டான், குடைக்குது அந்த இடம். சரி ஓகே. வேற மருத்துவர்களை போய் பாத்தீங்களா? ஒருத்தருக்கும் மருத்துவரை பார்த்து அவன் மருந்து மருத்துவ எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அது கிளியரா போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 2 நாளா நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம், அது மீறி வருது மேடம். யூஸ்வலாக ஆண் குழந்தைகளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேல் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரின் வரப்போ பின்னாடி வந்து ரிட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கம்செஷன் அப்படிங்கிற ஒரு வகையான, அது பெரிய ஆப்ரேஷன் கிடையாது, யூஸ்வலாக அது தேவைப்பட்டது அந்த மாதிரி ரெண்டும் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு மருத்துவர்கள்ட்ட கேளுங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏன் ஏற்படுது, அந்த இன்ஃபெக்ஷன் கூட ஏன் ஏற்படும் அப்படின்னா, இந்த வயதில் 3 வயதுலேருந்து ஒரு 11 வயதுக்குள்ளே குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு அந்த அட்டாச்மெண்ட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யூரின் உள்ளே தேங்கிக்கிட்டு சில சமயம் வீங்கும், கடைசி யூரின் போகிறப்ப அவங்களுக்கு எரிச்சல் அந்த மாதிரி விஷயம் ஏற்படும். ஏன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஏஜில் கிட்னி ஸ்டோன்ஸோ இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்காது. வேறு ஏதாவது குடல் இறக்கம் அந்த மாதிரியும் இந்த இதுக்கு அவ்வளோவா பிரச்சனைகள் கிடையாது. அப்படி இருந்தது அப்படின்னா யூஸ்வலாக அந்த ரெண்டு இதுலேயும் வந்து அரைப்பக்கமும் வந்து ஒரு நெறிக்கட்டி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் இல்லைனா மோஸ்ட் ப்ராப்ளி அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்லைட்டாக ஒரு சர்க்கம்ஸ்டேஷன் பண்ணால் சரியாயிடும். ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கும் ரெசிஸ்டண்ட் ஆயிரும். ஸோ அதனால் முறையாக ஒரு மருத்துவரை பார்த்து நீங்கள் அந்த லைட்டாக ப்ரொசீஜர் பண்ணிங்கனாலே சரியும், அந்த குழந்தைக்கு சரியாயிடும், வேறு எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு கிடையாது. நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேரு மணி. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சென்னையில இருந்து பேசுறேமா. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான்மா. இது ரெண்டு மார்க் இருக்கு, ரெண்டு மார்க் ஆகும் சார். கொஞ்சம் தெளிவா பேசலாம் சார், உங்க வயசு என்ன? வயசு 67மா. ஓகே சார், டாக்டர் இணைப்புல தான் சார் இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா தெளிவா உங்களோட பிரச்சனையை சொல்லலாம். நீங்க அந்த ரெண்டு மார்க் பாருங்க, ரெண்டு மார்க் ஆகும். ஆ சொல்லுங்க ஐயா. அதுக்கு இது குனியும் போது அப்படியே பயங்கரமா வலிக்குதுமா. ரெண்டு மாறு பக்கமும் குனியிறப்ப வலிக்குது. அதுக்கு உட்காரும் போது ஒரு மாதிரி பள்ள மாதிரி விழுது. நம்ம உட்காரும் போது பள்ள மாதிரி குனியும் போது பள்ளமா வருதுங்க. ஓகே, அதுல அப்படியே பயங்கரமா வலிக்குது. ஐயா நீங்க குண்டா இருப்பீங்களா ஒல்லியா இருப்பீங்களா? நான் வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா, 80 கிலோ 90-10 கிலோ குறைச்சிட்டேன். வெரி குட், வெரி குட்யா. அப்புறம் அந்த போய் பத்து வச்சுக்கலாம், அந்த மாதிரி அப்படியே சுத்தி இதுன்னு வந்தா ஒண்ணும் இல்லம்மா. அப்படியே வச்சுக்கலாம், ஒரு 1 hour 1 hour யூரின் வந்துட்டே இருக்கு. யூரின் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. ஆமா, சுத்தி வெளியில போயிட்டு வந்தாக்கா ஒண்ணும் தெரியல. ஐயாவுக்கு சக்கர வியாதி இருக்கா? சுகர் இது ப்ரெஷர் ஒரு அளவுக்கு குறைச்சி போச்சுங்க. ப்ரெஷர் இல்ல. சரி ஓகே. சுகர் தான் 230-240, அது கொஞ்சம் குறைச்சி வந்துட்டு. வெரி குட்யா. ஐயா இது இரவு தூங்குறப்போ ஒரு தடவை யூரின் போறீங்க, காலையில எந்திரிக்கிறப்போ ஒரு தடவை யூரின் போறீங்க, இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட தடவை ராவில எத்தனை தடவை யூரின் போறீங்க? நைட்ல வந்து இந்த குடும்ப பிரச்சனை, கொஞ்சம் தூங்க மாத்திரை டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு, தூங்க மாத்திரை. சரி, அது சாப்பிட்டு அதாவது வரிகாத்தால 4 மணிக்கு போனாங்க, அதோட 5 மணிக்கு எழுதிட்டோம், அவ்வளவுதான், அது தூங்க மாட்டேன். பகல்ல வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பத்து வச்சு, 1 மணிக்கு பத்து வச்சுக்கலாம், 1.5 மணிக்கு ஒரு தடவை, 2.5 மணிக்கு ஒரு தடவை, 3 மணிக்கு ஒரு தடவை பார்த்து வந்துட்டே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. என்னால முடியவே முடியலமா. சரி ஐயா, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகல்ல யூரின் ஜாஸ்தியா வருது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அது வந்து டயபெட்டிக் கிடையாது,
அந்த ரொம்ப அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட வயது 67 சொல்றீங்கயா, ப்ராஸ்டேட் எப்படி பெண்களுக்கு கர்ப்பப்பையோ அது மாதிரி ஆண்களுக்கு ப்ராஸ்டேட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது வீங்கி போயிருந்தாலும் அந்த மாதிரி அடிக்கடி வந்து யூரின் வரக்கூடிய தொந்தரவுகள் வந்து ஏற்படும். ஸோ ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இல்லை இல்லை டாக்டர், எனக்கு ரொம்ப அதிகமாக யூரின் வருது பகலில் சும்மா சும்மா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ப்ராஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, அது சர்க்கரை நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். உங்கள் மார்புக்கு கீழே ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வலி ஏற்படுது. ஒரு பக்கம் வலி ஏற்பட்டுச்சுன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர், ஸோ ரெண்டு பக்கமும் வலி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய ஏதோ மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு வயிற்றில் புண்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் நீங்கள் குனியும் பொழுது அந்த வயிற்று அந்த மசிலோடு சேர்ந்து அந்த தசையோடு சேர்த்து ஒரு அழுத்தம் ஏற்பட்டு வந்து வலிகள் வந்து ஏற்படுதியா. உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நேரில் என்ன பாருங்கள். நன்றிங்கய்யா. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்கள் கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் வந்து மலர் மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் சென்னை போரூர். ஓகே, உங்க வயசு என்னமா? இது யாருக்கான கேள்வி? என் பையனுக்கான கேள்வி. ஓகே, உங்க மகனோட வயசு என்னமா? மகனோட வயசு 24. ஓகேமா, பேசலாமா? டாக்டர் ராஜலட்சுமி இணைப்புல தான் இருக்காங்க, உங்க சந்தேகம் என்ன? ஓகே, தேங்க் யூ மேம். வணக்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பையனுக்கு என்ன டவுட்? பையனுக்காக, என் பையனுக்கு வந்து போன வருஷம் கொரோனா எஃபெக்ட் ஆச்சு மேம். சரிங்கம்மா. அப்ப வந்து லென்ஸ் எஃபெக்ட் ஆகல, டாக்டர் கிட்ட காட்டி ட்ரீட்மென்ட் பண்ணிட்டோம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. திரும்ப ரெண்டாவது வாட்டி வந்து ஃபேமிலியோட அட்டாக் ஆச்சு. சரிங்கம்மா. ஆகி இப்ப 3 ஆகுது, மூணு பேருக்குமே வந்துச்சு. அம்மா பையன் அப்பா மூணு பேருக்குமே வந்துச்சு. சரிங்கம்மா. அவனுக்கு வந்து வாய் வந்து டேஸ்ட் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் தெரியுது. ஓகே. ஆனா சாப்பாடு வந்து அது ஒரு சாப்பிடுற மாதிரி இல்ல, ஒரு விருப்பத்தோட சாப்பிடுற மாதிரி இல்ல. எது சாப்பிட்டாலும் அவனுக்கு வாய்க்கு பிடிக்கல. போ 1 முன்னால வந்த கொரோனா எஃபெக்ட்ல இருந்து இது வரைக்கும் அப்படியேதான் இருக்குது. போன வருடம் வந்த COVID-19 அந்த பாசிட்டிவ் ஆனப்பையும் இதே மாதிரி தான் அந்த வாய்ச்சுவை அவங்களுக்கு தெரியவே இல்ல. ஆமா, அதுல இருந்து இதே போல இருக்குது. இப்ப ரெண்டாவது வாட்டி கோவிட் அஃபெக்ட் ஆச்சு. ரெண்டாவது வாட்டி அவனுக்கு கோவிட் அஃபெக்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஆனது, அதனால வந்து எங்களுக்கு வந்து அட்டெண்டர் ஒருத்தங்க வேணும்னு சொல்லிட்டு லென்ஸ் எஃபெக்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே. சரிம்மா. அதனால அவன் வந்து கோவிட்ல எங்களோட இருந்தான். ஓகே. இருந்தா அவனுக்கு எஃபெக்ட் ஆகிதான் மூணு பேரும் சேர்ந்துதான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஓகேமா. அவனுக்கு வந்து நந்தம்பாக்கம் பேர் சென்டர்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இனிப்பு புளிப்பெல்லாம் தெரியுது, ஆனா எந்த சாப்பாடும் எந்த சாப்பாடும் சாப்பிட்டா அது அவங்களுக்கு அவருக்கு திருப்தியா இல்ல, சுவை இல்ல, சுவை இல்லாத மாதிரி இருக்கு, இது டேஸ்டா இல்லைன்னு ஃபீல் பண்றாரு. ஆமா. ஓகேமா, ஓகேமா. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு இனிப்பு புளிப்பு இதெல்லாம் தெரியுது அப்படின்னா ஓகே. அதற்கு காரணம் அவங்களுக்கு வந்து நரம்புகள் வந்து பாதிக்கப்படல. ஏன்னா கொரோனாவில் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோவிட்ல வந்து நரம்புகள் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க, டயபெட்டிக் வந்தவங்க இருக்காங்க. ஸோ இவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நாக்கை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தடிமன் ஆகிருக்கலாம், இல்லை நாக்கில் வந்து மாவு மாதிரி கோட்டிங் மாதிரி இருக்கா, இல்லை சின்ன சின்ன விரிசல்கள் இருந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவருடைய வயிறு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வயிறு வந்து பார்த்தீங்கன்னா எந்த உணவும் நீ எடுத்துக்காத, உனக்கு அந்தளவுக்கு இன்னும் ஜீரணம் வந்து முழுமையாக இல்லை அப்படிங்கிறத தான் அந்த நாக்கு நமக்கு வந்து காமிக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த உணவையும் விரும்பி சாப்பிடும் அளவுக்கு வந்து அந்த நாக்கோட அந்த சின்ன சின்ன பட்ஸில் வந்து சேர விடாது. அதுதான் பிரச்சனையே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிற மாதிரி உங்கள் பையனுக்கு இருக்கான்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ண வகையில் சீரணம் ஆகிற வரைக்கும் இந்த சீரகத்தை நீர் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் முறையான மருந்துகள் எடுத்தால் சரியாக போயிடுமா. இது பயப்படக்கூடிய விஷயம் இல்லை. நன்றி. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங், நான் தல்பாலத்துலேருந்து பேசுகிறேன் மேம். பேர் லாவண்யா, 39. ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஆ, சரிங்க மேம். வணக்கம் லாவண்யா. வணக்கம் மேம், சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு 8 சுகர் இருந்தது. ஓகே. 10 2 மாத்திரை எடுத்தேன். ஓகே.
சாப்பாட்டு மூலமா கம்மி பண்ணேன், அலர்ஜி மாதிரி அங்கங்க அரிப்பு வந்து வீங்க ஆரம்பிக்குது, தலையெல்லாம் கூட வீங்கிடுது. ஓகே, அது வீங்க, இது இத்தனை வருஷமா வீக்கம் இருக்கும், மாத்திரை அலர்ஜி மாத்திரை எல்லாம் எடுத்து போயிடும், மறுபடியும் வரும் மேம். இப்ப 3 மாசமா யூனியன் போற இடத்துல அரிப்பு பயங்கரமா இருக்கு, பீரியட் வர்றதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி. ஓகே, அது எப்படின்னா அந்த மவுத் எல்லாம் புண்ணாயிடுது, இறுக்கமா ஆயிடுது மேம். சரி, ஓகே லாவண்யா, இப்ப உங்களுக்கு வந்து வயது 39 வயது ஆகுது அப்படிங்கிறீங்க. ஆமாங்க மேம். அப்ப உங்களுக்கு 31 வயதுலயே உங்களுக்கு டயபெட்டிக் வந்துருச்சு, 2 வருடங்கள் தான் மருந்து எடுத்தீங்க. ஆமா மேம். அப்ப ரிமைனிங் அந்த 7 வருடங்கள் வந்து என்ன பண்றீங்க, உணவு முறையில தான் நீங்க எடுத்து கொண்டு வருகிறீங்க. ஆமா மேம், அத ஒத்துக்க மாட்டீங்க மேம், அந்த மாத்திரை போட்டா எனக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது. சரி, ஓகேமா ஓகேமா, நீங்க உணவு முறைக்கே வருவோம் லவண்யா, உணவு முறைக்கே வருவோம். இந்த 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கக்கூடிய HbA1c டெஸ்ட் பாத்தீங்களா? HbA1c-ங்களா? அதாவது 3 மாச சக்கர அளவு பாத்தீங்களா? இருந்தது. என்ன காரணம், என்ன காரணத்தால உடம்பு முடியாம போச்சு? மாத்திரை மருந்துகள் இல்லாம நான் உணவு முறையில இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க டயபெட்டிக் கிடையவே கிடையாது, ஆயிருக்கு அப்படிங்கறது தான் அர்த்தம். ஆனால் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியாடிக்காக ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவையாவது, 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவையாவது செக் பண்ணி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு வந்து யூஸ்வலாக ஃபீவர் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு வைரல் ஃபீவர் வந்திருக்கலாம், அது போஸ்ட் அது கோவிடானாலும் சரி, ஒரு ஃபீவர் வந்தாலும் சரி, எல்லாருக்குமே பிளட்ல சுகரோட லெவல் கொஞ்சம் வந்து அதிகரிக்கும். ஸோ அதையே நம்ம வச்சு நம்ம இது உடனே மெடிசன்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 3 மந்த்ஸ் டயட்டில் ஃபாலோ பண்ணி HbA1c எடுத்து பாருங்கள். அடுத்து 2 விஷயம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக சொன்னீங்க, உடம்பெல்லாம் அரிப்பு ஏற்படுது, அதே மாதிரி யூரின் போகிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிப்புகள் ஏற்படுது, எரிச்சல் ஏற்படுதுன்னா கண்டிப்பாக அது உங்கள் சுகர் லெவல் பிளட்டில் சீராக இல்லைன்னா அந்த மாதிரி வந்து ஏற்படும். சிலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியமே தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது, அதாவது அலர்ஜிக்குரியது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு சிறுதானியம் வந்து செட் ஆகாது. ஏன்னா சிறுதானியம் சாப்பிட்டா யூஸ்வலாக சுகருக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது. அது உண்மையான வாஸ்தவமான விஷயம்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், பட் அதை சாப்பிட்டா சுகர் சரியாயிடுங்கிறது கிடையாது. ஸோ உங்களோட HbA1c எடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். வேறு அப்சல்யூட் ஈசினோஃபில் கவுண்ட் பாருங்கள், அது நார்மலாக இருக்கான்னு பாருங்கள். IgE பாருங்கள், அதுவும் நார்மலாக இருக்கான்னு பாருங்கள். இந்த IgE-யும் அப்சல்யூட் ஈசினோஃபில் கவுண்ட்டும் உங்களுக்கு நார்மலாக இல்லைன்னா அதற்குரிய சிகிச்சை எடுக்கணும். HbA1c ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சுகர் தான். ஸோ அதற்கு கொஞ்சம் சீரான உணவு முறை மாற்றமும் மருந்தும் எடுத்தால் சரியாக போயிடும். நன்றிமா. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிக்கட்டலின் பயஃபம் யூ ஆல்.